இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் சிங்கர் சீனியர் டென்னுடைய அடுத்த கண்டுசிட்டான நம்மளுடைய பிங்க் லிப்ஸ்டிக் பேர் அடிக்கிறாங்க யாருன்னு யோசிக்கிறீங்களா வேற யாருங்க நம்ம வைஷ்ணவி தான் சோ சூப்பர் சிங்கருக்கு வரும்போதே இந்த ஒரு துணை பெயரோட வந்திருக்காங்க அப்படின்னு போது சம சூப்பரான ஒரு இதுதான் ஏன்னா ஷோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த லிப்ஸ்டிக்கோடவே இருப்பாங்க அப்படின்றதுக்காக சூப்பரா பேர் வச்சுருக்காங்க நம்ம பிரியங்கா அவங்க பாடி இருக்க பாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா கேளடி கண்மணி படத்துல இருந்து காதலன்றி யாருமா சத்தியமா அந்த பாட்டு எங்களால் பாட முடியாது அது எஸ் பி பி சார் தவிர ஏன்னா அப்படி ஒரு சூப்பரான சாங் ஏன்னா அவரோட லைஃபே ஒரு டேர்ன் ஓவர் கொடுத்த சாங் தான் ஒரு பிரெத் கண்ட்ரோல் வச்சு அஞ்சு நிமிஷம் கண்டினியூஸாக அந்த சாங்கை ப்ரீத்திங்கே இல்லாமல் பாடுறது அப்படின்னா அந்த ஒரு ஸ்டேஜில் ரொம்பவே கஷ்டம் ஏன்னா சவுண்ட் ட்ராக்கில் வந்து எல்லாமே ரியலாக எடுப்பாங்க செய்வாங்கன்னு போது ஸோ அந்த லைவாகவே அவர் பாடும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டார் அப்படி ஒரு சம சூப்பர் அமேசிங்கான ஒரு சாங் தான் சொல்லணும் ஃபிலிமும் சரி எல்லாமே வேற லெவலான ஒரு ஃபிலிம் தான் அப்படின்னு அந்த சாங்க ஸ்டேஜ்ல பாடினது மட்டும் இல்லைங்க விஷயம் பாடி முடிச்சதுமே கோல்டன் பெஸர் தான் அவங்களுக்கு கிடைச்சது ஏன்னா அவர் எப்படி அந்த பிரெத் கண்ட்ரோல் பண்ணி அந்த சங்கதியை பாடினாரோ அதே மாதிரி பாடி ஜட்ஜஸ் மனசை எல்லாத்தையுமே கலக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் பாடி முடிச்சதுமே நம்மளோட மனோஜி சொன்னது நிஜமாவே யூ ஆர் வெரி பிளஸ்ட் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டை பாடுறது அப்படின்னு அவ்வளோ ஈஸியே கிடையாது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து மேலோங்கி போகும்போது அது எந்த அளவுக்கு அவர் லைஃபை வந்து மேம்படுத்தும் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாமே ரொம்பவே ஒரு உதாரணம் ஏன்னா நீங்கள் அந்த ஒரு சாங் எடுத்துருக்கும் போது உங்களோட அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க சொல்லி முடித்ததுமே அப்புறம் நம்மளோட சியான் அவர்கள் சொன்னது இது வரைக்கும் நீங்கள் பாடின எல்லா பாட்டை விட இந்த சாங்ஸில் அந்த பல்லவி பழுவியாட்டம் அந்த சங்கதிகள் எல்லாமே சாமான் சூப்பர் கிளியராக இருக்குது ரியலி வெரி அமேசிங் தான் சொன்னது அவ்வளோ சூப்பராக இருக்குது சொல்லி முடித்தது நம்மளுடைய பிரியங்கா இருந்துட்டு இதெல்லாம் ஓகே பட் உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் இருக்குது அது என்னென்னு பார்த்து அப்புறம் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொன்னதும் பின்னாடி பேக்ரவுண்டில் நம்மளோட எஸ்பிபி சார் அவங்கள குழந்தையாக இருக்கும் போது ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோஸ் இருந்ததுங்க நிஜமாகவே யார் இது எப்படி பழக்கம் அதோட விஷயத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு போது அப்போ சொன்னது தாத்தா வந்து ஒரு கர்நாடக மியூசிஷியன் தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஸோ அவர் கூட ட்ராவல் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அவர் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது சின்ன குழந்தையாக இருக்கும் போது ஏன்னா அந்த ஒரு தெலுங்கில் நடந்த ஒரு கண்டஸ்டன்ட் ப்ரோக்ராமுக்கு எஸ்பிபி சார் தான் ஜட்ஜஸ்ஸு அவர் கூட எங்கள் தாத்தா வந்து போக வர இருந்ததுனால அந்த சிக்ஸ் மந்த்ஸ் அவர் சொன்னார் வாழ்க்கையில் வந்து சங்கீதம் அப்படின்றது நம்மளோட லைஃப்பில் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அது கூட ட்ராவல் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லும்போது எனக்கு அந்த வயசில் அது புரியல பட் ஆனால் இப்போது அதுக்கான ரியலைஸ் பண்ணும்போது ஸோ அதையே நம்ம ஏன் வந்து முறையாக இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த சூப்பர் சிங்க்கே நான் இது பண்ணேன் நிஜமாக ஐ வாஸ் ரியலி வெரி ஹாப்பி அண்ட் பிளெஸ்டு ஃபார் தட் அப்படின்னு சொல்லி முடிச்சது மட்டும் இல்லாமல் இங்கே கோல்டு வின்னர் அடிச்சதுக்கான கோல்டு நம்மளோட வைஷ்ணவி வின் பண்ணியிருக்காங்க ஸோ வைஷ்ணவி டை ட்ராஃபி வின்னராக இருப்பாங்களா அப்படின்றதுல ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்போம் ஸோ எங்களுக்கு வைஷ்ணவோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தா அவங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு